வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் தமிழ் தொழிலில் இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு அருமையான தொழில் சொல்கிறாங்க. ஆர்வமுள்ள இளைஞர்கள் இந்த தொழிலை கண்டிப்பாக செய்யலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கோழி குஞ்சி, கோழி பண்ணை, அதேமாரி ஆடு, இந்த மாதிரி விவசாய நிலங்களுக்கு கட்டக்கூடிய வலைகள். கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா, குஞ்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காக்கா பருந்து தூக்கிட்டு போவாங்க. அதுக்கு வந்து குறைந்த செலவில் ஒரு கூண்டு அமைக்கிறது. எதுலன்னு பார்த்திங்கன்னா, பழைய மீன் வலைகள் இருக்குல்ல, அதை வாங்கி அமைக்கிறாங்க விவசாயிகள்லாம். அது பண்ணுறதுனால பாம்புகள் எலிகள் தொல்லை இல்லைங்க. அதேமாரி மீன் வளர்க்குற குட்டைகள், இறால் குட்டைகளுக்கு சுற்றி பாதுகாப்பாக இது பயன்படுத்துகிறாங்க. தென்னை மரத்துக்கு பாதுகாப்பாக பயன்படுத்துகிறாங்க. ஆடு மாடுகள்லேருந்து வந்து கழித்து அந்த இதை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ பல்வேறு வகையில் இந்த பயன்படுத்திய வலைகள், இதை வந்து வாங்கி உங்கள் ஊரில் ஒரு கடையை ஆரம்பிக்கலாங்க. எங்கன்னா உள்நாடுகளில், சேலம், கோயம்புத்தூர், கரூர், மதுரை, அப்புறம் வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, இந்தமாரி உள்பகுதிகளில் இருக்கிறவங்க, கடற்கரையோரம், சென்னையில் 800லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீண்ட கடற்கரை இருக்குது. ஏகப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் பிடிக்கிற ஊர் இருக்குங்க. அங்கெல்லாம் அடிக்கடி இந்த வகையான வலைகள், யூஸ்டு வலைகள் அங்கே மொத்தமாக விற்கிறாங்க. அது தரத்தை பார்த்து வாங்கணுங்க. மொத்தம் 5 வகையான வலைகள் கிடைக்குது. பெரிய கண் உள்ளது, மீடியம், நடுத்தரம், சிறுசு, ரொம்ப சிறுசு. ரொம்ப சிறிய சைஸு தான் இந்த கோழி குஞ்சுகளை வளர்க்குறதுக்கு பயன்படுது. அதோட அடுத்த சைஸு கோழி பண்ணைகளுக்கு, ஆட்டு பண்ணைகளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸு, விவசாய நிலங்களுக்கு பெரிய சைஸு, பல்வேறு வகையில் பயன்படுத்துகிறாங்க. 5 வகையான சைஸு கிடைக்கிறது, எல்லாம் கிலோ கணக்கு தாங்க. இந்தமாரி சிப்பம் கட்டி வச்சுருப்பாங்க. வலையை நல்லா பிரித்து பார்க்கணும், எடை போடணும். அங்கேருந்து டாடா எஸ் போன்ற வண்டியில் ஏற்றிட்டு போய் உங்கள் ஊரில் ஒரு கடையை செட் பண்ணி, இல்லை சந்தைகளில் விற்கலாம். மாட்டு சந்தைகளாக இருக்கட்டும், விவசாய சந்தைகள் எங்கெங்கே நடக்குதோ அங்கே போய் நேரடியாக வச்சு வியாபாரம் பண்ணலாங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு ரகசியமாக நடக்கிற ஒரு தொழிலை சொல்கிறோம். இதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ சென்னையில் கிடைக்கக்கூடியதுன்னா அங்கேருந்து வாங்கி நீங்கள் வேலூர், ஆந்திரா பார்டர், ஒரு ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, ஹோசூர் இந்த பகுதியில் விற்கலாங்க. இப்போ பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், நாகப்பட்டினம் இந்த வரையில் இருக்கிறது, சேலம், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, ஈரோடு இந்த பகுதியில், கோயம்புத்தூரில் பகுதியில் இருக்கிறவங்களும் இங்கே வரலாங்க. இப்போ திருச்சி இதெல்லாம் இருக்கிறவங்க புதுக்கோட்டை மாவட்டம், அந்த ராமேஸ்வரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய பழைய வலைகளை வாங்கலாங்க. ஸோ அந்தந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது. ஸோ நல்ல ஒரு அருமையான வலையை பழைய ரேட்டில் வாங்கிட்டு போய், எடை கணக்கில் வாங்கிட்டு போய் அழகாக இந்தமாரி பண்ணைகளுக்கு விற்கணும். இதை விவசாயிகளை தேடி தேடி வாங்குகிறாங்க, ஏன்னா புதுசு போட்டு அவங்களை கட்டுப்படி ஆகலை. இது டிமாண்டான ஒரு தொழில், அதை புரிஞ்சுக்கிங்க முதல்ல. ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாய பொருட்களை விற்கிற கடைக்கு பக்கத்திலே ஒரு காலை நேரத்தில் ரோட்டில் போட்டே விற்றுட்டு போயிடலாம், ஒரு வாகனத்தில் எடுத்துகிட்டு வந்து. ரொம்ப டிமாண்டானது இது விவசாய பகுதிகளில். ஏன்னா இந்த பாம்புங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிகளால் நிறைய விவசாய நிலங்களில் அந்த பயிர்கள்லாம் நாசம் ஆகுதுங்க. கோழி குஞ்சுகள்லாம் பருந்துங்க பாம்புகள்லேருந்து பாதுகாத்துல இந்த வலைகள் மிக முக்கிய பங்காற்றுது. விலை மலிவாகவும் இருக்கும், நீண்ட காலமும் உழைக்குங்க. ஸோ நல்ல ஒரு அருமையான வாய்ப்பாக சொல்லியிருக்கேன். முதலீடுன்றது ஆரம்பத்தில் ஒரு 10,000 ரூபா இருந்தால் கூட போதுமானதுங்க. வாகனங்களை வாடகைக்கு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிங்க. உங்களுக்கு நாங்கள் உங்கள் ஏரியாவில் கஸ்டமர்ஸை உருவாக்குங்க, விவசாயிகளை உருவாக்கிங்க. இங்கே வாங்கிறதுக்கு அந்தந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இன்றைக்கி வந்தால் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கணும். பேசிக்கிட்டு லோடை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் அழகாக விற்று லாபத்தை பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் வந்து தொழில் சேனல்களில் யாருமே போடாதது, மிகவும் ரகசியமாக நடக்கக்கூடிய ஒரு தொழில். முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன்னா மீன் பிடிக்கிற குட்டைகள், இறால் குட்டைகள் நிறைய இதுக்கு பயன்படுதுங்க இது. ஸோ எதுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த பழைய வலைகள், மீன் பிடிக்கக்கூடிய வலைகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மீனவர்கள்லாம். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது ஹோல்சேலில் 150 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. நன்றி.